ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஐஎம் டிவிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ராணிப்பேட்டை மாவட்டத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து கொஞ்சம் நேரம் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கு தரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ நம்மத்திலே பேசும்படி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்குள் அனல் கொண்டது என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே, வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு, எங்கள் ஆத்மாவுக்கு அது ஆசீர்வாதமானது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களோடும் தேவன் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நிறைய நேரங்களிலே நமக்குள் வரக்கூடியதான ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னை விசாரிப்பதற்கு ஆள் இல்லை, என்னை யாரும் கூட கேட்க மாட்டாங்க. இந்த கொரோனா நாட்களிலே சமீபத்திலே கொள்ளை நோய் தேசத்திலே வந்தபொழுது அநேகருடைய உள்ளத்திலே காணப்படுகிற சோர்வு என்ன தெரியுமா பிரியமானவர்களே? என்னை விசாரிப்பதற்கு ஆள் அல்ல, என்னை யாருமே விசாரிக்கல பாஸ்டர், எங்களை யாருமே விசாரிக்கலை, நாங்கள் தள்ளப்பட்டோம், எங்கள் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை போராட்டம் என்று எல்லோருடைய மனதுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, உனக்குள்ளாகவே தள்ளப்பட்டவள், நான் விசாரிப்பார்ப்பு ஆள் இல்லாமல் நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன் என்ற ஒரு உணர்வு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவன் சொல்கிறார், நான் உன்னை விசாரித்து உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நிறைய நேரங்களிலே நாம் தள்ளப்பட்டவன் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்குது. தேவன் பாருங்கள், முழு உலகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி, முழு உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும்படி தள்ளப்பட்ட, மிகவும் பின்தங்கிய, அன்றாட உணவுக்காக உடைத்து கொண்டிருக்கிற மீனவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, முழு உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும்படி தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது அவர்கள் தள்ளப்பட்டவர்கள். இப்படித்தான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். வேதத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள்லாம் பாருங்கள், தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் ஆட்சி செய்யவும், இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தவும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதற்கும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதற்கும் வித்தியாசமானது. தேவன் அப்படிப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார். அதனால்தான் அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜா அதாவது அரசால வேதத்தில் சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு வசனம் சொல்லப்பட்டது. எதுக்கு சொல்ல வரனா, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. அப்படிப்பட்ட சீடர்களை கொண்டு தான் தேவன் முழு உலகத்தையும் ஆசீர்வதித்தார். வேதத்தில் கூட ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது 5 அப்பு 2 மீன் அந்த சம்பவத்தை பாருங்கள். ஒரு பையன் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்குது, அவனுடைய பெயர் இல்லை. ஒரு சிறு பையன் ஒரு பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் அங்கே விளையாடுறானா, அதை கவனிக்க மாட்டாங்க, அந்த கவனம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் 5000 பேருக்கும் மேலான ஒரு உணவை அந்த மக்களுக்கு கொடுக்கும்படி பைபிளில் ஒரு பையனிடத்திலிருந்து, அவனுடைய பெயர் கூட பைபிளில் இல்லை, ஆனால் 5000 பேருக்கு உணவு கொடுக்கும்படி கர்த்தர் அந்த பையன்கிட்ட இருந்து தான் அந்த அப்பத்தை வாங்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு சொல்ல வரனா, தள்ளப்பட்டவன், என்னை யாருமே விசாரிப்பதற்கு இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி கர்த்தர் பயன்படுத்துகிறார். வேதத்திலோடு பாருங்கள், நாகமான் பெரிய சீரிய படைத்தலைவன் ராஜா, மகா பராக்கிரமசாலியாகி அவனும் குஷ்டரோகியாக இருந்தான். ஆனால் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படி சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சிறுபெண், சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சிறுபெண் சொன்ன பிறகுதான் தீர்க்க தரிசனத்திலே அற்புதம் நடக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களை குறித்து தியானித்து பாருங்கள். அந்த நாட்களிலே யூதர்கள் விதவைகளை அற்பமாக எண்ணுவார்கள், விதவைகள் வீடுகளை பட்சித்தார்கள் என்று தேவன் சொல்லுகிறார்.
ஆனால் ஆண்டவர் அந்த ஏழை விதவை காணிக்கை போடுகிறதை பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், எல்லாரையும் பார்க்கலும் இவள் அதிகமாக போட்டார் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், சமுதாயத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? என்னை யாருமே விசாரிப்பதற்கு இல்லை, என்னை யாருமே விசாரிப்பதற்கு ஆள் இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன், என்னை ரொம்ப நான் வேதனையாக இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டவள் என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர். வேதம் சொல்கிறது, ஏழையை நிந்திக்கிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், ஏழைக்கு இறங்கினவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்கள் ஒருவேளை உங்கள் மனதில் அப்படி நினைத்தீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறவர், முழு உலகத்திற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர், முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களை பயன்படுத்துவார். அதற்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காயங்கள் நிறைந்து இருக்கிறது. நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ளுகிற காயம், பிசாசினால் உண்டாகிற காயம், நீதி நிமித்தம் உண்டாகிற காயம், மூன்று விதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு போதகர் என்னை ஊழியத்திற்கு கொண்டு போனார். ஒரு வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. நான் சாபத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த வீட்டில் இருந்த ஒரு சகோதரி கதறி அழ ஆரம்பித்தாள். உடனே அந்த என்னை கூப்பிட்ட போதகர் போய், சகோதரி நீங்கள் அழக்கூடாது, இது பிரசங்கம் பண்ணுகிற நேரம், நீங்கள் அழக்கூடாது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அவன் எதற்காக அழுகிறான் என்று கேளுங்கள், அவன் உள்ளத்தின் பாரத்தை வந்து நம்ம கேட்போம், அப்புறம் பிரசங்கம் பண்ணுவோம். சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து ஹவுஸ் ப்ரேயர் தான், உங்கள் வீட்டுக்கு தான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அதனால் நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் நம்ம ஜெபிப்போம்னு சொன்ன பொழுது, அந்த சகோதரி சொன்ன ஒரு சாட்சி என் இருதயத்தை உடைத்தது. சகோதரி என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐயா, எங்கள் கிராமத்தில் நாங்கள் வசதியானவர்கள், எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்ல ஒரு சிறந்த தொழிலை செய்து கொண்டிருந்தார், நாங்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள், எங்களுக்கு ஒரே ஒரு மகள் 12 வயது நிரம்பிய, அதாவது 12ஆம் வகுப்பு படித்து முடித்து என் மகள் வீட்டிற்கு வந்தாள் எக்ஸாம் எழுதிவிட்டு. உடனே என்னுடைய கணவர் என் மகளை பார்த்து கேட்டார், மகளே நீ +2 எக்ஸாம் முடிச்சிட்டேன், இதற்கு பிறகு காலேஜ் படிக்கணும், ஆனால் அதற்கு பிறகு நீ திருமணம் செய்து கொள்ளணும், தாய் மாமனை தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களா. உடனே அந்த மகள் சொன்னாப்பா, எனக்கு சின்ன வயசு, நான் 12ஆவது படிக்கிறேன், இப்போ தான் +2 எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கிறேன், எனக்கு எப்போ ஏன்பா திருமணம், எனக்கு ஏன் இப்போ இந்த காரியத்தை குறித்து பேசுகிறீங்க, இப்போ இதுக்கு காலம் இல்லைன்னு சொன்ன பொழுது அவங்க அப்பா சொன்னார், இல்லை இல்லை, நீ தாய் மாமனை தான் திருமணம் செய்து கொள்ளும் என்று வற்புறுத்தினபடியால் அப்பா இப்போ அதை குறித்து பேசாதீங்கன்னு சொன்ன உடனே அந்த மகள், உடனே தகப்பன் சொன்னாராம், அந்த வார்த்தை கவனிங்கள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, ஒரு இடத்துல என்ன பேசுகிறன்ற வார்த்தையை கவனித்து பேசணும், இது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை மகளிடத்தில் சொன்னார், மகளே இல்லை, அப்படி வேறு யாரோ ஒருத்தரை நீ காதலிக்கிற, அவன் மேல் நினைவாக இருக்கிற, அதனால தான் நீ வந்து திருமணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு விவாதம் வர ஆரம்பித்தது. அந்த வயதும் இல்லை, அதை பேசக்கூடிய நேரமும் இல்லை, தருணமும் இல்லை. ஆனால் இவர் பேசிவிட்டு இவர் புறப்பட்டு ஒரு வேலைக்கு சென்று விட்டார். அவங்க தாயாரும் வெளியில் போயிட்டாங்க. அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் அந்த காயம் வர ஆரம்பித்தது. ஒரே ஒரு வாழ்க்கை, தகப்பன் நேசித்து கொண்டிருந்தார், தாயும் தகப்பனும் என்றால் அவளுக்கு வேறு உலகமே கிடையாது, படிப்பு உண்டு வீடு உண்டு. அவள் நினைத்தாலாம், என் தகப்பன் தான் என்னை நேசிக்கிறவர், என் தகப்பனே என்னை குறித்து தவறாய் நினைத்தார் என்றால் நான் ஏன் வாழ வேண்டும் என்று உள்ளம் உடைந்து அந்த மகள் அந்த வீட்டிலே கதவை சாத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டாள். தற்கொலை செய்து கொண்ட மகள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை மடித்து கை உள்ள வைத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டாலாம். உடனே அந்த பெண்ணை தற்கொலை செய்து மரித்த உடனே ஏராளமான ஜனங்கள், அந்த ஊர் கிராமமே வருகிறது. சின்ன வாலிப மகள் உடனே அழ ஆரம்பித்த உடனே ஒரு பேப்பர் கையில் இருந்த பேப்பரை எடுத்தார்களாம். எடுத்து அந்த பேப்பரை படிக்கும் பொழுது, அப்பா நான் உங்களுடைய மகள், உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், இந்த உலகத்தில் உங்களுடைய அன்பை தவிர வேறு அன்பு இல்லை, எப்போ நீங்களே என்னை சந்தேகப்பட்டீங்களோ இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாம். அந்த கடிதத்தை படித்த தகப்பன் படித்து அழ ஆரம்பித்தான். ஒரே ஒரு மகள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது, பணங்கள் இருக்கிறது, வசதி இருக்கிறது, என் மகளை நானே சாகடித்து விட்டேனே, தவறான வார்த்தையை சொல்லி வேதம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் பேசக்கூடிய வார்த்தையிலே அநேகரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் பேசிக்கொண்ட இந்த தகப்பன் பேசின ஒரே ஒரு வார்த்தை அந்த மகளை பிசாசானவன் வஞ்சித்து கொண்டான். அந்த மகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் என்னை நேசிக்கிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்று அவர் வாழ்ந்திருப்பாள். வேத வசனம் இருந்தால் அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டாள். கிறிஸ்தவர்கள் அழிந்து போகாதபடிக்கு வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த உலகத்தில் யாருமே நம்மளை விசாரிக்கலைன்னா கூட நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், பரம தகப்பன் இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை அன்பு செலுத்துகிறவர், நேசிக்கிறவர், அரவணைக்கிறவர். அந்த உணர்வு, அந்த மகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த முடிவை அவள் எடுத்திருக்க மாட்டாள். இந்த தகப்பன் அழுது புலம்ப ஆரம்பித்தான். அவள் அடக்கம் செய்கிற நேரத்தில் நான் தான் என் மகளை கொலை செய்து விட்டேன் என்று அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு சிஎம்சியிலே சேர்க்கப்பட்டான். இன்றைய நாள் வரை அந்த குடும்பம் நரகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. வார்த்தை, நாம் பேசக்கூடிய வார்த்தை மிக கவனமானது பிரியமானவர்களே. வார்த்தையினால் அநேகருடைய உள்ளத்தை நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், குடும்பங்களிலே கணவன் பேசுகிற தவறான வார்த்தை அந்த குடும்பத்தை உடைக்கிறது. மனைவி பேசுகிற தவறான வார்த்தை அந்த குடும்பத்தை உடைக்கிறது. பிள்ளைகளிடத்தில் நாம் பேசக்கூடிய வார்த்தை, அவர்களுக்கு என்னது தேவையோ அந்த நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லி கொண்டு வர வேண்டும். பாருங்கள், இந்த வார்த்தையை குறித்து தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாத்திராகமம் 4:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தில் ஆண்டவர் மோசே ஊழியத்திற்கு அழைக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, உடனே மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது மோசே என்ன சொல்கிறார் பாருங்கள், வாயின் வார்த்தையை பாருங்கள். மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகூடார்கள் என்று சொல்கிறார், மறுதளிக்கிறார். உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், உன் கையை நீட்டுப்பா அப்படின்றார். கையை நீட்டுன்ற உடனே உன் கையில் இருக்கிறது என்ன, ஒரு கோல், அதை தரையில் போடு. போட்டுன்னு அந்த பாம்பாக மாறுது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அந்த பாம்போட வாழை பிடி, அது கோலாக மாறுது. நீ போப்பா, நான் கூட இருக்கிறேன். உடனே உன்னுடைய கையை மடியில் போடு, குஷ்டமாக மாறுது, திரும்ப எடு, சுத்தமாக மாறுது. இந்த ரெண்டு அற்புதங்களை செய்து ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு. மறுபடியும் மோசே என்ன சொல்கிறாரு, மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுடைய வாயை உண்டாக்கின உடனே நான் சொன்னப்பா, நீ திக்கு வாயாக இருக்கிற வாயை உண்டாக்கினவர் நான் பேசுவேன் அப்படின்னும் போது கூட உடனே 13 சொல்லப்படுது, ஆண்டவரே உமக்கு சித்தமாகல யாரையாகிலும் அனுப்பு ஆண்டவரே. இப்படி ஆண்டவர் கூப்பிட்டு வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், பலமுறை ஆண்டவர் அற்புதத்தை செய்து கூப்பிட்டோம், நான் போக மாட்டேன் என்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுதளித்தபடியினாலே மோசே கானானுக்குள்ளே போக முடியல. அந்த வாயின் அறிக்கை. உடனே பைபிளில் பாருங்கள், 14 கர்த்தர் கோபமூண்டவராகி, ஆண்டவருக்கு கோபம் வருது. மோசே, லேவியனாகி ஆரோனும் சகோதரனாக இருக்கிற ஆண்டவர் கோபப்பட்டு சொல்கிறாரு. ஏன்னா பலமுறை ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்ன பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளலை, கோபப்பட்டு சொல்கிறார். உடனே மோசே ஏற்றுக்கொள்கிறார். இப்படி கன்ஃபஸ் பண்ணதுனாலே வேத பண்டிதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவள் கானானுக்குள்ளே போக முடியவில்லை. நம்ம வாயின் அறிக்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரே ஊற்று கலந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் புறப்படாது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை, தாழ்வான வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது. காயப்படுத்துகிற வார்த்தையை பேசக்கூடாது. மனுஷர் பேச வீணான வார்த்தைகள் குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை பேசி எத்தனை குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது தெரியுமா? எத்தனை திருச்சபைகள் உடைந்து போயிருக்கிறது? பேசக்கூடிய வார்த்தையிலே கவனம் தேவை. இங்கே பாருங்கள், 1 Samuel 18 எடுத்துக்கொள்ளுங்க. 1 Samuel 18 அதோடய 7 வாசிக்கும் போது, 1 Samuel 18:7 வாசிக்கிறேன், கேளுங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். இது நமக்கு தெரிந்த சம்பவம். கோலியாத்தை முறியடித்தது தெரிந்த சம்பவம். அப்போது ஸ்திரீகள் ஆடி பாடுகள் என்ன சொல்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. 8 வாசி பாருங்கன்னா, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. இந்த ஸ்திரீகள் ஆடி பாடும்போது சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தை சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லிட்டு பாடினாங்களே, அந்த வார்த்தை சவுல் கேட்ட உடனே அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்குது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமகரமாய் பார்த்தான். அந்த நாள் முதற்கொண்டு, பைபிளை பார்த்தீங்க 9 அந்நாள் முதற்கொண்டு சவுல் மேலே ஒரு அசுத்த ஆவி வந்தது.
அந்த வார்த்தையை கேட்டான் பாருங்க, அந்த வார்த்தை அவனுக்குள்ள அவர்கள் பேசின வார்த்தையை கேட்ட முதல் அந்த வார்த்தை வசந்த வாசிங்க, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. வார்த்தை தான் பாருங்க, ஒரு பெரிய ராஜாங்கத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியாச்சு அந்த வார்த்தையை கேட்டதுனால. புலம்பலில் சொல்லப்படுறது, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே. எல்லா வார்த்தைக்கும் நம்ம பதில் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்மளை குறித்து தவறாக பேசுகிறாங்களா, ஆண்டவர் பார்த்துப்பார். நம்மளை குறித்து பழியாக சொல்கிறாங்களா, ஆண்டவர் பார்த்துப்பார். யெகோவாயீரே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவர். என் ஊழியத்தில் 22 ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறேன். என் தகப்பனார் ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் வேலையை வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு ஒரு ஊழியத்திற்கு வந்தார். நான் வேதாகம கல்லூரி படித்து 22 ஆண்டுகளாக ஊழியத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். எவ்வளவோ உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், எவ்வளவோ பாடுகள் மத்தியிலும் ஆனாலும் தோல்வியடையவில்லை. வேதம் சொல்கிறது, புத்தி உள்ளவனுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் ஒரே சோதனை. பெருமழை, பெருங்காற்று, நீரோட்டம் வந்து காற்று மோதின உடனே புத்தி பாருங்க, கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு அசைந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தையோடு நம்ம கனெக்டடாக இருக்கும்போது நம்மளை யாராலும் சோர்வடைய முடியாது. கர்த்தருடைய, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கண்மலையோடு நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு தோல்வி என்பது இல்லை. பிரியமானவர்களே, சோர்ந்து போவதில்லை. எத்தனை உபத்திரம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் இப்படி பேசி உன் காயங்களை ஆற்றுவேன். தவறான வார்த்தையை பேசினது நிமித்தம் எத்தனையோ பேர் உள்ளம் காயப்பட்டிருக்கும். இன்றைக்கி ஒரு நிமிடம் பரிசுத்தாவின் நாமத்தில் பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையை தவறான வார்த்தைகளை பேசி பேசி நாம் உடைத்திருப்போம். இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறார், உன் காயத்தை நான் ஆற்றுவேன். ஒருவேளை அநேகர் பேசி நீங்கள் காயப்படுத்தப்பட்டுருக்கீங்களா, கர்த்தர் உன் காயத்தை ஆற்றுவார். ரெண்டாவது காரியம், பிசாசினால் உண்டாகிற காயம். லேகியோன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான் என்று வேதவசனம் சொல்லப்படுது. பிசாசின் கிரியிலே பிடிக்கப்பட்டு அநேகர் காயப்படுத்தப்படுகிறார்கள். பிசாசு பிடித்த ஒரு சகோதரி அவளை அலைக்கடித்து அவளை விட்டு அது நீங்கி போகிறது. பயங்கரமான உபத்திரவம், பாடுகள். அந்த பிசாசு அவனுக்கு உள்ளே வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. பாருங்கள், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற, அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்துகிறது. அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்துகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். ஏனென்றால் பிசாசு ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். இந்த பாவம் செய்யும் போது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது முடிவிலே மரணத்தை கொண்டு வரும். பாருங்கள், இந்த எஸ்கிமோக்கள் என்ற இனத்தவர்கள் பனி கரடிகளை பிடிப்பதற்கு ஒரு குறுக்கு வழியை கையாளுவாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த பனி கரடிகள் வந்து ரத்தத்தை பார்த்தா அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் அந்த பனி கரடிகள் வந்து போகக்கூடிய இடத்துல ஒரு கூர்மையான கத்தி ஒன்றை எடுத்து ஒரு மிருகத்தை அடித்து அதோடைய ரத்தத்தை அந்த கத்தியில் பூசுவாங்களாம். அது உறைந்த பின் மறுபடியும் பூசுவாங்களாம். மறுபடியும் பூசி அந்த பனி கரடிகள் வந்து போகக்கூடிய இடத்துல வைப்பாங்களாம். உடனே அந்த பனி கரடிக்கு பார்த்தோன்னே அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே அதுக்கு சந்தோஷம் வந்திருக்கும், நல்ல ஒரு ஆகாரம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. அந்த பனிக்கரடிகள் அந்த கூர்மையான கத்தியை பார்க்காது, அந்த ரத்தத்தை பார்த்து அது நாக்கில் சுவைக்க 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 ஒரு சில நிமிடங்களில் அந்த நாக்கு அறுப்புண்டு ரத்தம் வந்து மரித்து போகுமா. அதற்கு பிறகு அந்த பனிக்கரடியை பிடித்து கொள்வார்களாம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் உலக சிற்றின்மைகளை அனுபவிக்கப் போகும் வாலிபர்கள் முடிவும் இது போலத்தான். பாவம் செய்யும்போது உனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அது மரணத்தை கொண்டு வரும். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அதனால்தான் வாசற்படிந்து கதவை தட்டார். ஆண்டவர் உள்ளே வர முடியல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பினா இயேசு உள்ளே வருவார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்தின் நிமித்தம் உண்டாகிற காயம், பிசாசினால் உண்டாக்கப்படுகிற காயம். இந்த பிசாசு உள்ளே வரும்போது பாவம் செய்ய தூண்டுவான். இந்த பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரை தேவன் நமக்கு துணையாக கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவாகி கண்மலையோடு நாம் கட்டப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. பிசாசினால் உண்டாகிற காயம். எனக்கு பிரியமானவர்களே, பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு திருச்சபைகளில் எத்தனையோ பேர், எத்தனையோ போதகர்கள் ஜெபித்து ஜெபித்து எத்தனையோ பேருக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். மூன்றாவதாக,
நாம் தியானிக்கூடிய வசனம், நீதி நிமித்தம் உண்டாகிற காயம். எனக்கு அருமையானவர்களே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு எதற்காக சிலுவை சுமக்க வேண்டும், எதற்காக இந்த கோரமான மரணத்தை ஆண்டவர் அடைய வேண்டும், எதற்காக முள்முடி சூட்டப்பட வேண்டும்? ஒரு பாவம் செய்யாதவர் ஆண்டவர், சத்துருக்களிலிருந்து சாட்சி பெற்றவர், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று. அவரை சிலுவையில் அறைந்த ஒப்பு கொடுத்த பிலாத்து சொல்கிறான், அவர் நீதிமான், ஒரு பாவமும் செய்யவில்லை. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் சொல்கிறான், அவர் சத்தியபரர். இயேசு கிறிஸ்து தன்னை நேசித்த விடத்திலும் ஆண்டவர் சாட்சி பெற்றார், தன்னை எதிர்க்கழுவத்திலும் ஆண்டவர் சாட்சி பெற்றார், ஒரு பாவமும் செய்யாதவர் ஆண்டவர். அவர் ஏன் சிலுவை மரணத்தையே தெரிந்து கொள்ள வேண்டும்? யோசித்து பாருங்க. பாடுகளை இயேசு அனுபவித்தார், பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த பாடுகள் நம்மளை சீர்படுத்தும், அந்த பாடுகள் பரலோகத்தில் நம்மை கொண்டு போகும், அந்த பாடுகள் தேவனோடு கூட கனெக்டடாக நம்மை இணைக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி சொன்னாங்க மிஷினரிகள், பாடுகள் என்னும் பள்ளிக்கூடத்தில் எனக்கு பட்டம் தாரும் என்று ஒரு மிஷினரி சொன்னாராம். பாடுகளை அனுபவிக்க அனுபவிக்க கர்த்தர் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி ஆக்குவார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இயேசு கிறிஸ்து மரணமறிந்தும் கீழ்ப்படிந்தபடியால் ஆண்டவர் பிதாவின் வலது பாரசத்தை தருவார். எனக்கு அருமையானவர்களே, நீதி நிமித்தம் உண்டாகிற காயம். ஊழியத்தின் பாதையில் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளோ உபத்திரங்கள். எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, இந்த ஊழியருக்கு ஏன் இப்படி விபத்து நடக்கணும், இவங்க ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாங்களே, இவங்களுக்கு ஏன் இந்த போராட்டம், இவங்களுக்கு ஏன் இந்த உபத்திரம், இப்படி உலகம் பரியாசம் பண்ண? இயேசு ஏன் சிலுவையில் மரிக்கணும்? அது பிதாவினுடைய சித்தம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியாது, எந்த பிசாசின் கிரியினாலும் தடை செய்ய முடியாது, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினாலும் தடை பண்ண முடியாது. நம்ம எதிர்க்கிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பார். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், தரிசனத்தின் நிமித்தம் அவனை பகைத்தார்கள். வேதம் சொல்லப்படுது, யோசேப்பு எதனால் பகைக்கப்பட்டான், அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் பேரே சொப்பனக்காரன் சொன்னாங்களா, சொப்பனக்காரன். அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின் நிமித்தம் அவன் பாடுகளை அனுபவித்தான். சொந்த தாய் தகப்பன சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள், குழியில் போட்டாங்க, நிந்தை அனுபவித்தான், பழிச்சொல்லை அனுபவித்தான். அவன் சிறைச்சாலையில் செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை போனான், அங்கே இருக்கிற ஒரு மனிதன் அவனை மறந்து போனான், மறக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டான், குழியிலே தள்ளப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீ ஒருவேளை என் ஊழியத்தின் பாதையில் இத்தனை ஆண்டுகளாய் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனே, ஏன் ஆண்டவன் என் வாழ்க்கையில் இல்லை என்றால் கர்த்தர் குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அது ஆப்போசிட்டாக அந்த வசனம் தியானித்து பாருங்கள். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னா பிசாசு செய்ய நினைக்கிறது தடைபடும். நீ வளரமாட்டே, உன் ஊழியம் அவ்வளவுதான், உன் எதிர்காலம் அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவ்வளவுதான் பிசாசு சொன்னான்னா அது ஒன்றும் நிறைவேறாது. நிறைய பேர் தவறான ஒரு வார்த்தைகள் யாராவது சொன்னால் அதை அப்படியே திங்க் பண்ணி அதையே சோர்ந்து போய் விடுவாங்க. அது மிக தவறான ஒரு காரியம். தேவன் என்ன சொல்கிறாதான் முக்கியம். இந்த வார்த்தை என்ன சொல்கிறது, இந்த பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது பாருங்க. பாடுகள் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. மிஷினரிகளை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவங்க சொந்த நாட்டிலேருந்து வந்து தன்னுடைய சொந்த இனம், பேசுகிற மொழி, நண்பர்கள், பணத்தை செலவு பண்ணி கலாச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நம்ம கிராமத்தில் வாழ்ந்து ஊழியம் செஞ்சு மிஷினரி ஊழியம் செய்து உயிர் தியாகம் செய்து மரிக்கிறாங்க. இது ஆண்டவர் மேல் வைத்த அன்பு. எத்தனை மிஷினரிகளை சொல்ல முடியும்? சீகன்பால் ஊழியத்திற்கு வரும்பொழுது புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்த சீகன்பால், யோசித்து பாருங்கள், அவரை வரவேற்பதற்கு தரங்க மாடியில் வரவேற்பதற்கு ஆள் கிடையாது. ஒரு வார காலங்கள் அவர் போட்டிலே இருந்தாராம், பிராமணர்கள் மத்தியில் ஊழியம் செய்த மிக கடுமையான ஒரு போராட்டம், உபத்திரவம், பாடுகள். அதன் நிமித்தம் அவர் ஊழியம் செய்தபடினாலே இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வில்லியம் கேரி ஒரு குறிப்பிட்ட மொழியில் வேதத்தை மொழிபெயர்க்கும்போது தன் மனைவி பைத்தியமாகி தன்னை கொலை செய்ய வரும்போது அவர் கதவை சாத்தி விட்டு அவர் மொழிபெயர்த்தார் என்று சொல்கிறார்கள் சரித்திர புருஷர்கள். எப்படி தியாகம் செய்திருக்கிறார்கள்! ரேக்லன் என்ற மிஷினரி சிவகாசிலே அவர் எப்படி தியாகமாய் வாழ்ந்தார்! தன் தொப்பியில் அந்த ஏழை மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து அவர் கொடுக்கிற உணவை தன்னுடைய தொப்பியில் வாங்கி குடித்து ஊழியம் செய்தாராம். அவர் மறித்த பொழுது இளவரசர் நாட்டு பரம்பரையிலேருந்து வந்தாங்களாம், எங்கள் இளவரசர் எங்கே புதைச்சிருக்கிறீங்கன்ட்டு.
யோசித்து பாருங்கள், மிஷினர்கள் இப்படிலாம் பாடுகளை அனுபவித்து இயேசுக்கு சென்று அத்தனை சீடர்கள் இரத்த சாட்சியாக மறித்தவர்கள், சபையை வளர்க்கும்படி நமக்காக முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டாங்க, அந்த பாடுகள் நம்ம அனுபவிக்கிறோமா? சின்ன உபத்திரவத்துக்கு சின்ன போராட்டத்துக்கு கலங்கி போய் விடுகிறோம். கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, எதற்கு நாம் துணிந்து நிற்க வேண்டும்? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், அதைத்தான் நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கன்ஃபஸ் பண்ணுங்கள், சங்கீதம் 91 சங்கீதத்தை கன்ஃபஸ் பண்ணுங்கள், எந்த கொள்ளை நோயும் நம்மை பாதிக்காது. ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், கொரோனா நாட்களிலே எத்தனையோ முறை எங்களை பேசி கொண்டிருந்தாங்க, ஆனால் சங்கீதம் 91 சங்கீதத்தை பல முறை நாங்கள் வாசித்து ஜெபித்தோம், கர்த்தர் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார் என்று. ஏன்னா நம்ம வசனத்தை தான் சார்ந்து நிற்கணும். பைபிளாக தான் சொல்லுது, நான் அழிந்து போகாத படிக்கும் உடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். தேவனுடைய வசனம்தான் ஒருவனை உருவாக்கும், வசனம்தான் நம்மை ஆசீர்வதிக்கும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். முதலாவது சொன்ன, நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ளுகிற காயம். அநேகருடைய வார்த்தையை பேசி நாம் காயப்படுத்துகிறோம். இன்றைக்கி பரிசுத்தவனை பேச, ஆண்டவரே நீ எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறாய், தவறான வார்த்தைகளை பேசி எத்தனை உள்ளங்களை உடைத்திருக்கிறாய். மனம் திரும்பும்படியாக ஆவியானவர் சொல்கிறார். ஒருவேளை எத்தனையோ நபர்கள் பேசி உன்னை உடைத்திருக்கிறார்களா, அவர்களை மன்னித்து விடுங்க. மனிதருடைய தப்பிதை நீ மன்னித்தால் பரமப்பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்களே, இந்த ஐஎம் டிவியிலே தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்ட தேவ மக்களே, ஆவியானவர் சொல்கிறார், விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டுவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயத்தை நான் ஆற்றுவேன். ஒருவேளை உனக்கு நீயே உண்டாக்கிக் கொள்கிற காயமாக இருக்கலாம், பிசாசினால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீதி நிமித்தம் நீ காயமடைந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், இந்த நாளிலே உன் காயங்களை நான் ஆற்றுவேன். எதை நிமித்தம் நீ காயப்படுத்திருந்தாலும் உன் காயத்தை நான் ஆற்றுவேன். ஆவியான சொல், உன் காயத்தை ஆற்றுவேன். அநேகடி உள்ளங்கள் காயமடைந்திருக்கிறது. கணவன் மனைவினால் காயப்படுத்தப்படுகிறார், மனைவி கணவனால் காயப்படுத்தப்படுறாங்க. தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி நாம் காயப்படுத்துகிறோம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கி மனம் திரும்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் காயத்தை ஆற்றி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொடுப்பார். எது ஆரோக்கியம்னா கர்த்தருடைய வசனம்தான் ஆரோக்கியம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பசியாக இருக்கும் பொழுது சீஷர்கள் போய் அவரிடத்துல போஜன பதார்த்தத்தை கொள்ளும்படி அவங்க கிராமத்துக்கு போகிறாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், சமாரியாசருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் சொன்னார், பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வதே என் போஜனமாக இருக்கிறது. நம்ம போஜனத்தை சாப்பிட்டா தான் நமக்கு ஆரோக்கியம் வரும். ஒரு குழந்தை வளரனா அது பால் குடிக்கணும், குடித்தாதான் அது வளரும். பாருங்கள், பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சத்தான உணவுகளை கொடுக்குறேன். கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆரோக்கியம், அந்த வார்த்தை தான் நமக்கு ஆரோக்கியம். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், அதான் கர்த்தருடைய வசனம். பாருங்கள், எப்படிப்பட்ட சிறுமியான மனிதர்கள்லாம் கர்த்தர் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு. பார்த்தீங்களா, ஆடு மேய்த்திருந்த தாவீதை ஆண்டவர் அரசனாக மாற்றினார். ஆமோஸ் தீர்க்கதரிசி வார்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள், காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அழைத்தார். இவ்வளவு பேர் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை தருவார், உன் வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை தருவார். நம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். பிரேஸ் அல்லா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் விசாரிப்பாரற்றவள், என்னை யாருமே விசாரிக்கல ஆண்டவரே. நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிற மக்களுக்காக தேவனே நீர் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். மகளே, நான் உன்னை விசாரிக்கிறவர் என்று சொல்லுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ தள்ளப்பட்டவள் இல்லை மகளே, நான் உன்னை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். கர்த்தருடைய வசனம், இயேசு நன்மை செய்கிறாய் சுற்றித் திரிந்தார், இயேசு தேடி போய் சுகம் கொடுத்தார். 38 வியாதியிலோன இயேசு தேடி போனார், 18 வியாதியிலோன இயேசு தேடி போனார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறாய் சுற்றி திரிந்தார், உன்னை தேடி வந்து மகளே உன்னோடு நான் இருக்கிறேன்னு சொல்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நாங்களே உண்டாக்கி கொள்கிற காயம், தவறான வார்த்தைகளை பேசி ஒருவேளை எங்களை காயப்படுத்தியிருந்தால் கர்த்தர் எங்கள் காயங்களை ஆற்றுவீராக.
ஆண்டவர், பிசாசினாலே காயப்படுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிற ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு பிசாசு பிடிந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பலத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் அனுப்பி கர்த்தர் குணமாக்குவீராக. அசுத்த ஆவிகளை துரத்தபடி அதிகாரத்தை கொடுத்திருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுவார்களாக. உம்முடைய நாமத்தினாலே அவள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, நீதி நிமித்தம் ஒருவேளை காயப்பட்டிருந்தால் அந்த காயத்தை நீங்கள் ஆற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் ஆரோக்கியத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள் ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாலும் எங்களோடு இருக்கிற பலப்படுத்தும் ஆசீர்வாதம் இந்த கிருபை சொந்த கொள்ளட்டும். இயேசுவி நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.